அச்சதை அச்சமதை அகற்றி அதனை கிள்ள கிள்ள வச்சது போல் முளைத்துதையா வகைக்கு நீ என்ன செய்வே நாங்கள் வார்த்தையை கேட்டு அந்த பிரம்மனுடைய சிறுசை கிள்ளுவோம் என்றால் அச்சது போல் மீண்டும் 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 இருந்து கொண்டே இருக்கின்றது இருக்கின்றது உருவாகி கொண்டே இருக்கின்றது. நான் என்ன செய்வேன் நாராயணா? அந்த நாயுடன் நன்றா சீரத்தை
கீழே விடக்கூடாது, கையில பிரிச்சு கொண்டு வாடி. Yeah.
மறந்தது பொறாமல் என்று உமா மகேஸ்வரி
தன் அண்ணாவாகி சீமன் நாராயணமூர்த்தி அழைக்க சீரமன் நாராயணமூர்த்தி வந்து, தங்கா என்ன நடந்தது என்று கேட்டார். அண்ணா, என்னுடைய மன்னவர்கள் நிலைமை பார்த்தலையா அப்படின்னு உமா மகேஸ்வரி தெரிவிக்க, சரி அம்மா, நீ இல்லமாயிரகத்தில் சென்று ஒரு பாத்திரத்தில் பிடி சாதம் கொண்டு வா, கொண்டு வா அப்படின்னு தெரிவிக்க, உமா மகேஸ்வரி இல்லறமாக கிரகத்தில் சென்று ஒரு பாத்திரத்தில் பிடி சாதம் கொண்டு வந்தது. அம்மா, இந்த சாதத்தை மூன்று உருண்டையாக்கு, மூன்று உருண்டையாக்கு, ஆமா மூன்று உருண்டையாக்கி, முதல் உருண்டை உன் மன்னவர் கையில் இடு, கையில் இட்ட உடனே அவரை பிடித்திருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தி அந்த சாதத்தை சாப்பிட்டு விட்டு, இரண்டாவது உருண்டை உன் மன்னவர் கையில் இடு என்று தெரிவிக்க, அந்த இரண்டாவது உருண்டை மன்னவர் கையில் இட அதையும் அந்த பிரம்மத்தோடு இன்னும் ஒரு உருண்டை இருக்கின்றது. அம்மா, அந்த ஒரு உருண்டையை கீழே இறைத்து விடுத்து விடு. ஆமாம், அப்படி என்று அண்ணனாகப்பட்டவர் சொல்ல, உமா மகேஸ்வரியும் அந்த சாதத்தை கீழே இறைத்து விட்டது. கீழே இறைத்த உடனே அந்த பரமக்கடவுள் மீது இருந்த அந்த பிரம்ம கவாளமானது ஓடு ஓடி வந்த அந்த பேய் எல்லாம் ஓடி வந்து சாதத்தை பொறுக்க ஆரம்பித்தது. சாதத்தை பொறுக்கி விட்டு பரமக்கடவுளை தேடினா ஆள் இல்ல. உடனே மாலாய் கண்ணன் என்ன செய்தார், ஐயோ மைத்துனா ஓடிப்போ 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 என்று ஜாடை காட்டி விட்டார். அவரும் ஓடி ஒளிந்து கொண்டார். உடனே சாதத்தை பொறுக்கிட்டு எங்கே இருக்கிறார் பரமக்கடவுளை தேடுகின்ற நேரத்தில் ஆள் இல்ல. உடனே மாலாய கண்ணனை துரத்த ஆரம்பித்தது. ஐயோ ஐயோ என்னால முடியாது ஐயோ அப்படி என்று, அது தங்க இருக்கின்றது இருக்குது நீ அங்க போ அப்படின்னு சொல்லி காட்டி விட்டார். உடனே அந்த பிரம்ம கவாளமானது உமா மகேஸ்வரிடம் வர, உடனே தங்கா இதுதான் தக்க சமயம், அவன் என் கையில் எல்லாம் ஆளப்படாது, அவன் வாங்கியிருக்கக்கூடிய வரம் அப்படப்பட்டது, ஆகினால் என்ன செய்ய வேண்டுமானா அங்கால பரமேஸ்வரியாகத்தானே ரூபம் எடுத்து அண்ணனுடன் அழித்து விடு அப்படின்னு தெரிவிக்க, உமா மகேஸ்வரி அங்கால பரமேஸ்வரியாகத்தானே ரூபம் எடுத்து அண்ணனை வெட்டி வீழ்த்தி விட்டு அலங்கோலமாகத்தானே ஆடி பாடிக்கொண்டு வந்து தாழனூர்ல தங்கி மலையனூர்ல மல்லாந்தபடியே படுத்தாங்க. ஆமா, அதான் அண்ணனுடைய பிரம்ம கால் மோட்டில் இருக்கும் பாரு, அதான் அந்த பிரம்ம கவாளம். ஆமா ஆமா ஆமா, அப்படி அங்கால பரமேஸ்வரியாகத்தான ரூபம் எடுத்து அண்ணனை அழித்து விடுக்க அவண்ணமே உமா அந்த சாபம் தீர்ந்தது. சாபம் தீர்ந்த பிறகு அது உமா பார்வதியானது ஏதென்ற விசாரிக்கின்ற வரங்காருங்க. உம் இத்த பதமே தா பிரம்மன் கிட்ட கட்டாயால் சாப்பாடு
இது மட்டுமா? Thank you.
ஒரு யுக காலமா அண்ணன் ஆகாரம் இல்லாமல் அழிய விட்டேன் பாரில் தூக்கம் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் குணமில்லாமல் அழிய விட்டேன். அதை ஏதோ ஒரு சூதினால் ஆதில இருந்து மும்முட்டு தேவர்கள் இருந்தோம். யாராரு மூன்று பேர்? இந்த மூன்று பேருக்குள்ள யார் பெரியார்? யார் பெரியார் என்பது ஒரு போட்டி. ஒரு போட்டி அப்படி வந்த உடனே எங்களை மூவர் இருக்கும் அண்டத்துக்கும் மூமைக்கும் உள் சுயரூபம் எடுத்துதான் இந்த பரமமூர்த்தி. பரமமூர்த்தி அப்படியானால் யார் சதாபரத்தை பார்க்கின்றானோ அவன் பெரியாள், பாதத்தை பார்க்கின்றானோ அவன் பெரியாள் அப்படின்னு போட்டி தீர்மானித்த உடனே மூவர் கொண்டு பஞ்சி அவதாரம் எடுத்து போறார். யாரு? என் தந்தையாகிய மகாவிஷ்ணு, என் தந்தையாக மாலாக கண்ணன் பந்தி அவதாரம் எடுத்து பாதத்தை பார்க்க போறார். நான் என்ன சொன்னேன்? இந்த ஆண்டி பரமன் பாதத்தை பார்த்துதான் பெரியால அப்படியாப்பட்ட பெரிய இவனுடைய சிறுசே பார்க்கின்ற சதாபரத்தையே பாக்குறான். இப்படி கீய பணிஞ்சு பார்க்க மாட்டான். கல்வி மரியாதை அர்த்தம் அப்படி ஆணவத்தோடு அவன் சதாபரத்தை பார்க்க அன்னபத்தி மீதிலேறி சென்று அப்படி யுக 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 காலமா 16 யுகம் போறான். போன உடனே அன்னபச்சானது சோர்ந்து விட்டது, ரக்க சோர்ந்து போச்சு, போகவில்லை. அந்த தருவாயில் மேல இருந்து ஒரு தாழமுமானது வந்தது. சதாபரத்துல இருந்து ஒரு தாழமுவது உதிர்ந்து கீழே வருகின்றது. வந்த உடனே அந்த தாழமுவ கேக்குறேன், தாழமுவே எங்க இருந்து வருகின்ற எங்கிருந்து வருகிற சதாபரத்துல இருந்து ஈஸ்வரனுடைய சதாபரத்துல வர்றேன் அப்படி தெரிவித்தது. அப்படி ஆனால் இன்னும் எவ்வளவு தொலைவு இருக்கின்றது? இன்னும் மேல சிறுத பகுதி எவ்வளவு தூரம் கேட்ட உடனே சரியான மத்திய நடுச்சண்டை தான் நிக்கிறீங்க. பாதி வரைந்தா இது வரைக்கும் வந்துக்கிறேன், 16 யுகம் அது பாதி வரைந்தா வந்துக்கிறேன், இன்னும் பாதி போகணும் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே இதுவே சோர்ந்து போச்சு. ரக்கப்புறம் சோர்ந்து போற ரக்க கொட்டு இருக்கு, இது மேல போனா போக முடியாது. இப்படி என்ன மனதில் எண்ணி எனக்கு ஒரு பொய் சொல்ல வேண்டும், ஒரு பொய் சொல்ல வேண்டும் அப்படி தெரிவிச்சு என்ன பொய் என்று கேட்டா பொய் சென்று அதுக்கு சாச்சு நான் சொன்ன ஒரே ஒரு பொய் சொன்ன மட்டும் போறோம் அப்படின்னு சொன்ன இருவரும் ஒப்புக்கொண்டோம். ஒப்புக்கொண்டு அந்த தாழ்மானும் ஒப்புக்கொண்டு இது வந்து தேவசபை கூடியது. அந்த சபையில் கேக்குறாங்க, முதல் பிரம்மதேவா இந்த பரமூர்த்தி இருக்கின்றானே நான கண்ணால் நோக்கி பார்க்கின்றான். அவன தம்பி பாண்டியா அந்த காலத்துல நான திசை நோக்கி பாக்குறான். இந்த காலத்துல நெட்ல என்ன இன்று முதல் ஏதோ ஒரு தெய்வத்துக்கு இந்த தாழம்பு ஏற்கப்படாது. என்ன சாபம்?
பிரம்மன் கோவில், பிரம்மன் ஆலயம், பிரம்மன் குளம். அந்த கோவில் குளம் ஆலயம் என்பது எனக்கு எங்கேயுமே கிடையாது. கோவில் அந்த சாபத்தை பெற்று அந்த நாள் முதல் இன்று நாள் வரையிலும் அவர் மேல சம கோபத்தில் அவரும் பார்த்தார். எதுவரை பார்த்தார்? இந்த கண்டகாலம் அதுவரெல்லாம் பார்த்தார். பார்த்ததுக்கு அடையாளம் அந்த இடத்துல கண்டு ஒரு ரவுண்டா ஒரு வட்டம் போட்டு கீழ மேலே வந்தார். மேலே வந்தார். அந்த கண்டே எதுவரெல்லாம் பார்த்தன்னு கேட்டா பாபான அது கண்டேன் அந்த கால அடையாளம் வச்சுக்கிறார் அப்படின்னு சொன்னார். அதான் இப்ப தம்பி கண்டகால். கண்டகால் என்ன கால? கண்டகால். கண்டகால். ஆனா அது பகவான் பார்த்த கண்டகால். 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 அது வேற கண்டகால். அந்த கண்டகால் வேறனா பார்த்தான். அது இருக்கட்டும். அது என் திருமார்த்தி. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை பரமண்ணத்தை எனக்கு நேர் எதிர்த்து